ஐரியன் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அல்ஃபீட்டாட்ட காமாரேஸ் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கப்புறம் ரேடியோ ஆக்டிவ் டிஸ்ப்ளேஸ்மெண்ட்லாம் பார்த்து தான் நம்ம இன்றைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஏற்கனவே பார்ட் ஒன்றில் பார்த்திங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருந்தோம் ஆர்ட்டிஃபிஷியல் ரேடியாக்டிவிட்டினா என்ன நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன யூனிட்ஸ் ஆஃப் ரேடியாக்டிவிட்டிலாம் என்னென்ன அப்படின்றத பார்த்துருந்தோம் ஸோ இன்றைக்கான கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரேடியோ ரேடியாக்டிவிட்டி என்ன பார்ட் ஒனில் பார்த்துருப்போம் ஸோ அதை வந்து என்னன்றதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்

டெஃபரேஷன் வந்து பா பார்த்துருக்கோம் ஸோ ஒரு ரேடியாக்டிவ் நியூக்ளியஸ் வந்து ரேடியாக்டிவிட்டிக்கு போகும்போது ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ் வந்து வெளியில் கொண்டு வரும் எமிட் பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அது யூஷுவலாக என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமாரீஸ் தான் அந்த ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டூ யூ நோன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ யுரேனியம் நேம்ட் ஆஃப்டர் த பிளானட் யுரேனஸ் ஸோ யுரேனியம் பார்த்திங்கன்னா யுரேனஸ்ன்ற பிளானட்டுக்கு அப்புறம் தான் இந்த பேர் வந்து வச்சுருக்காங்க வாஸ் டிஸ்கவர்ட் பை மார்ட்டின் கிளப்போத் எ ஜெர்மன் கெமிஸ்ட்ரின மினரல் கால் பிச் பிளெண்ட் ஸோ பிச் பிளண்ட் பிச் பிளெண்டுன்னு ஒரு மினரல் இருக்குது ஸோ அதுலேருந்து தான் பார்த்திங்கன்னா இந்த யுரேனியத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ பிச் பிளெண்ட் பார்த்திங்கன்னா ஓர் ஆஃப் யூரேனியம் அப்படின்றத நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம் ஸோ அதை டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்றத பார்த்துக்கோங்க ஸோ இது கூட ஒரு கொஷினாக வந்து நிறையா வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்க ஸோ மார்ட்டின் கிளப்போர்த் அப்படின்றது தான் டிஸ்கவர் பண்ணியிருக்காரு ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ ட ரேடியாட்டி டிஸ்ப்ளேஸ்மெண்ட்லாம் இருக்குது ஸோ அதுக்கு அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ஃபா டிகே பீட்டா டிகே காமா டிகே பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் போகலாம் ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக புரியும் ஸோ ஆல்ஃபா டிகே பாருங்கள் ஏ நியூக்ளியர் ரியாக்ஷன் இன் விச் அண்ட் அன்ஸ்டேபிள் பேரன்ட் நியூக்ளியஸ் எமிட்ஸ் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் அண்ட் ஃபார்ம் அ ஸ்டேபிள் டாட்டர் நியூக்ளியஸ் இட் இஸ் கால் ஆல்ஃபா டிகே ஸோ நியூக்ளியர் ரியாக்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் பேரா நியூக்ளியஸ் இருக்கும் அது பார்த்திங்கன்னா ஆல்ஃபா பார்ட்டிக்கலை வந்து எமிட் பண்ணும் ஸோ அந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கலை எமிட் பண்ணிவிட்டு ஸ்டேபிள் டாட்டர் நியூக்ளியஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ நம்ம ஏற்கனவே டெஃபினேஷன் பார்த்துருப்போம் பார்ட் ஒன்லேயே ஸோ ஒரு நியூக்ளியர் ரியாக்சன் நடக்கும் போது அன்ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிளான பேரா நியூக்ளியஸ் வந்து ஸ்டேபிள் ஸ்டேபிள் டாட்டர் நியூக்ளியஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படி அன்ஸ்டேபிளாக இருந்து ஸ்டேபிளாக மாறும் போது உங்களுக்கு எது வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து எமிட் பண்ணுதோ அதான் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா டிகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு வந்து அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் அன்ஸ்டேபிள் பேரன் நியூக்ளியஸ் வந்து ஸ்டேபிள் டாட்டர் நியூக்ளியஸாக மாறும்போது அது ஆல்ஃபா பார்ட்டிகள்ஸ் வந்து எமிட் பண்ணுச்சுன்னா அது வந்து ஆல்ஃபா டிகே அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ இங்கே பாருங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஆஃப் யுரேனியம் யூ டூ தேர்ட்டி எயிட் தோரியம் டூ தேர்ட்டி ஃபோர் வித் த எமிஷன் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகள்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா யுரேனியம் டூ தேர்ட்டி எயிட் இருக்கு அது வந்து தோரியம் டூ தேர்ட்டி ஃபோராக மாறியிருக்கு ஸோ ஆல்ஃபா பார்ட்டிகல் செம்மிட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நைன்டி டூ யூ டூ தேர்ட்டி எயிட் கிவ்ஸ் நைன்ட்டி தோரியம் டூ தேர்ட்டி ஃபோர் ப்ளஸ் டூ ஹீலியம் ஃபோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆல்ஃபா டிகே அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஆல்ஃபா டிகே எப்படி கண்டுபிடிக்கலாம் அதை தான் நம்ம இப்போ கீழே தெரிஞ்சிக்க ஆல்ஃபா டிகேயில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் வந்து

ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள் நைன்ட்டி டூ யூ டூ தேர்ட்டி எயிட்டில் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஸோ அட்டாமிக் நம்பர் பார்த்திங்கன்னா டூ வந்து குறைஞ்சிருக்கு மாஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபோர் குறைஞ்சிருக்கு ஸோ இங்கே நைன்ட்டி டூ இருந்ததுலையே அட்டாமிக் நம்பர் வந்து டூ குறைஞ்சு நைன்ட்டி ஆகிருக்கு ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாஸ் நம்பர் வந்து நாலு குறைஞ்சி டூ தேர்ட்டி ஃபைவ் ஆயிருக்கு ப்ளஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ண பார்த்திங்கன்னா டூ ஹீலியம் ஹெச் ஃபோர் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முதல்ல வந்து நீங்கள் அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பரில் வந்து தெளிவாக இருக்கணும் ஸோ அட்டாமிக் நம்பர்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கீழே இருக்கு இல்லையா இதுதான் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கான்செப்டில் வந்து நீங்கள் தெளிவாக இருந்தால் தான் ப்ளஸ் ஒன்று போகும்போது ஐசோடோப்ஸ் ஐசோபாஸ்லாம் வந்து உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஸோ இது இது பார்த்திங்கன்னா கெமிக்கல் எமெண்ட் எலமெண்ட் ஏதோ ஒரு கெமிக்கல் எலமெண்ட்டோட சிம்பிள் இருக்கலாம் தூரியமாக இருக்கலாம் யூரேனியமாக இருக்கலாம் சல்ஃபராக இருக்கலாம் ஏதோ ஒன்று இருக்கலாம் ஸோ அந்த கெமிக்கல் எலமெண்ட்டை தான் நம்ம எக்ஸுன்னு சொல்லியிருக்கோம் ஸோ அட்டாமிக் நம்பர் பாருங்கள் அட்டாமிக் நம்பரை எப்படி வந்து டிஃபைன் பண்ணலான்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அட்டாமிக் நம்பர் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம் ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரான்ஸ் number நம்பர் ஆஃப் equal to டூ நம்பர் ஆஃப் okay ஓகேவா ஸோ அடுத்தது வந்து மாஸ் நம்பர் பாருங்கள் மாஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா number of protons plus number of neutrons okay, wow. so, ஸோ அட்டா அட்டாமிக் நம்பர் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரா ப்ரோட்டான்ஸும் இருக்கும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க மாஸ் நம்பர் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் நம்ம ஸோ டூ ஹீலியம் இங்கே பார்த்தா இல்லையா டூ ஹீலியம் ஃபோர் இது எடுத்துக்கோங்க இது வந்து அட்டாமிக் நம்பர் இது வந்து மாஸ் நம்பர் ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்பர் ஆஃப் எல நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் என்ன நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் என்ன அப்படின்றது நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஸோ நான் அட்டாமிக் நம்பர் பாருங்கள் நம்பர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் பார்த்தீங்கன்னா டூ ஸோ மாஸ் நம்பர் வந்து நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் மாஸ் நம்பர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஸோ டூ ப்ளஸ் டூ ஈக்குவல் டூ ஃபோர் ஸோ அடுத்தது பாருங்கள் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இந்த டயக்ராமில் வந்து எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க நைன்ட்டி யூ தேர்ட்டி எயிட் வந்து ஃபோர் மா உங்களுக்கு வந்து மாஸ் நம்பர் வந்து ஃபோர் டிக்ரீஸ் ஆயிடுது அதே மாதிரி அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா டூ வந்து டிக்ரீஸ் ஆயிடுது ஸோ நைன்ட்டி தோடியம் டூ தேர்ட்டி ஃபோர் டூ ஹீலியம் ஃபோர் அப்படின்றது கிடைக்குது ஸோ அடுத்து பாருங்கள் பீட்டா டிகே கொடுத்துருக்காங்க என் நியூக்ளியர் ரியாக்ஷன் இன் வின் விச் அண்ட் அன்ஸ்டேபிள் பேரண்ட் நியூக்ளியஸ் இட்ஸ் அ பீட்டா பார்ட்டிகல்ஸ் அண்ட் ஃபார்ம் அ ஸ்டேபிள் டாட்டர் நியூக்ளியஸ் இஸ் பீட்டா டிகே சேம் தான் ஸோ உங்களுக்கு அன்ஸ்டேபிள் பேரன்ட் நியூக்ளியஸ் வந்து ஒரு ஸ்டேபிள் டாட்டர் நியூக்ளியஸாக மாறும்போது பீட்டா டிகே வந்து ஆகும் எது வந்து பீட்டா பார்ட்டிகல்ஸ் வந்து கொடுக்குதோ ஸோ அதான் பார்த்தீங்கன்னா பீட்டா டிகே நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பீட்டா டிகே ஆஃப் பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன் பி தேர்ட்டி டூ கிவ்ஸ் சிக்ஸ்டீன் சல்ஃபர் தேர்ட்டி டூ ப்ளஸ் எலக்ட்ரான் ஸோ அப்படி இந்த மாதிரி வரது தான் பார்த்தீங்கன்னா பிட்டாடி கே ஸோ அந்த பீட்டா டிகேவை எப்படி கண்டுபிடிக்கலாம் பீட்டார்டே தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த மாஸ் நம்பர் ஸோ மாஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சுமே இல்லை சிக்ஸ்டீன் எஸ் தேர்ட்டி டூ கொடுத்துருக்காங்க ஸோ மாஸ் நம்பரில் எந்த சேஞ்சுமே இல்லை பட் அட்டாமிக் நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபிஃப்டின் இருந்துச்சுலேயே அது வந்து சிக்ஸ்டீனாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து ஆச்சுன்னா இதுதான் வந்து டிகே ஸோ ஃபிஃப்டீன் பி தேர்ட்டி டூ வந்து சிக்ஸ்டீன் சல்ஃபர் தேர்ட்டி டூ கொடுத்துட்டு ஒரு எலக்ட்ரான் கொடுத்துச்சுனா ஸோ அதான் பார்த்திங்கன்னா பீட்டா பீட்டா டிகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க ஆல் பி ஆல்ஃபாக்கோ பீட்டாக்கும் எப்படி வந்து மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கோங்க

So, அடுத்தது பருங்க gamma decay. So, in gamma decay, only the energy level of the nucleus changes. So, energy level the change ஆகு, மத்தப்படி atomic number, ho, mass number, change ஆகா, the neutral அதா இருக்கு அப்படின் சொல்லிருக்காங்க. So, gamma raise लவுந்து energy level மட்டுதான் change ஆகு. So, இப்பே இந்த displacement லாக்குள்ல நாம் போம். So, alpha, beta, gamma வுட de, uh, pa, decay பாத்தும். இப்பே இந்த radioactive displacement லாப்போம்.

இவங்க சொல்கிற ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட்லா ஸோ அடுத்து பாருங்கள் வெண்ண ஆக்டிவ் எலமெண்ட் எம்எஸ் பீட்டா பார்ட்டிகல் எ டாட்டர் ஃபார்ம் ஹூஸ் மாஸ் நம்பர் சேம் மாஸ் நம்பர் சேமாக இருக்கும் ஏற்கனவே பார்த்துல அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் பேரா நியூக்ளியஸோட ஒரு அட்டாமிக் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே என்ன பார்த்தோமோ அதே தான் இவங்க டிஸ்ப்ளேஸ்மெண்ட் லாவாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம் ஸோ ப்ராப் ப்ராப்பர்டீஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ரேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்ஃபா ரேஸ் பீட்டா ரேஸ் காமா ரேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கப்போகிறோம் ஸோ வாட்டர் தே அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதோட பார்ட்டிகல்ஸ் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரோட்டான்ஸ் இருக்கும் ரெண்டு நியூட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் டூ ஹீலியம் ஃபோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி நமக்கு வந்து ரெண்டு ப்ரோட்டான்ஸ் கிடைக்குது ரெண்டு நியூட்ரான்ஸ் கிடைக்குது ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ப்ரோட்டான்ஸ் ரெண்டு நியூட்ரான்ஸ் கிடைக்கிறனால அதை வந்து ஆல்ஃபா ரேஸ்ன்னு சொல்லலாம் அடுத்து பாருங்க பீட்டா ரேஸில் தே ஆர் எலக்ட்ரான்ஸ் பேசிக் எல எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் இன் ஆட்டம்ஸ் ஸோ அது வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பீட்டா ரேஸில் பார்த்தீங்கன்னா ஸோ அதனால் வந்து அது அந்த அந்த பீட்டா எலக்ட்ரானை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அது வந்து பீட்டா ரேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அடுத்து பாருங்கள் காமரேஸ் தே ஆர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் போட்டான்ஸ் ஸோ இது வந்து யூ யூஷுவலாக நம்ம பார்க்குற ப்ரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் வந்து இப்போ கிடையாது இது வந்து ஹை எமிட்டிங் எமிட்டிங் பார்ட்டிகல்ஸான போட்டான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகும்னா எலெக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த பாருங்கள் சார்ஜ் எப்படி இருக்கும் ஆல்ஃபா ரைஸோட சார்ஜ் எப்படி இருக்கும் பீட்டா ரைஸ் காமா ரைஸோட சார்ஜ் எப்படி இருக்கும்னு அடுத்த நம்ம தெரிஞ்சுக்கப்பறோம் ஸோ பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸாக இருக்கும் ஸோ சார்ஜ் ஆஃப் ஈச் பார்ட்டிகல் வந்து ப்ளஸ் டூ இல்லை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பாசிட்டிவ் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க சொல்கிற மாதிரி ரெண்டு ப்ரோட்டான்ஸ் இருக்குது ஸோ ரெண்டு ப்ரோட்டான்ஸ் என்ன பாசிட்டிவாக தான் இருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் சொல்லி சொல்கிறாங்க ஸோ நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா பீட்டா ரேஸில் போய் பீட்டா பார்ட்டிகல் எப்படி இருக்கும் மைனஸ் இ இருக்கும் ஸோ நெகட்டிவ் ஏன்னா அது எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ எலக்ட்ரான் பார்த்திங்கன்னா நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் தான் ஸோ நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது வந்து அடுத்த காமா ரைஸ் பாருங்கள் அது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்னு சொல்கிறதுனால அதுக்கு வந்து இது பாசிட்டிவாகவோ நெகட்டிவாவோ எதுவும் இருக்காது பாசிட்டிவாகவும் சொல்ல முடியாது நெகட்டிவாகவும் சொல்ல முடியாது ஸோ அதனால் அது நியூட்ரல் பார்ட்டிக்கலாக இருக்கும் ஸோ அதனால் அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க ஜீரோன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க ஸோ அடுத்து அயனைசிங் பவர் பாருங்கள் ஐனசிங் பவர் எப்படி இருக்கும் ஸோ ஐனசிங் பவர்னால் அது ஈஸியாக எப்படி வந்து கேட்டைனாக மாறும் ஆனையனாக மாறும் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா ஐனஸிங் பவர் சொல்கிறாங்க ஸோ அது பி ஆல்ஃபா ரேஸ்க்கு பீட்டா ரிஸ்க்கு காமா ரேஸ்க்கில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஸோ ஆல்ஃபா ரேஸ்க்கு பாருங்கள் அதிகமாக இருக்குது ஆல்ஃபா ரேஸை கம்பேர் பண்ணும்போது பீட்டா ரேஸ்க்கு கம்மியாக இருக்குது ஸோ காமா ரேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அந்த கேட்டைனா ஆனைனா மா மாற பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதேமாதிரி கம்பேர் பண்ணியிருக்காங்க ஆல்ஃபா ரேஸ்க்கு எப்படி இருக்குன்னா ஹண்ட்ரட் டைம்ஸ் கிரேட்டர் தென் பீட்டா ரேஸ் இருக்கும் மாமா ஐனஸிங் பவர் அதை மாறுற தன்மையாக கேட்டாயனோ ஆனயனோ மாறுற தன்மை வந்து ஹண்ட்ரட் டைம்ஸ் கிரேட்டர் தென் பீட்டா ரேஸாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் டைம்ஸ் கிரேட்டர் தென் காமா ரேஸ் ஸோ டென் தௌசண்ட் டைம்ஸ் வந்து கிரேட்டர் தென்னா காமா ரேஸோடு இருக்கும் பீட்டா ரேஸ்க்கு கம்பேரிட்டிவ்லி லோ ஆல்ஃபா ரேஸை கம்பேர் பண்ணால் கம்பேரிட்டிவ்ல லோ இருக்குது ஆல் காமா ரேஸ்க்கு பார்த்தீங்கன்னா அபூர்வமாக தான் இருக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து பெனட்ரேட்டிங் பவர் பாருங்கள் லோ பெனட்ரேட்டிங் பவர் ஈவன் ஸ்டாப்டு பைய திக் பேப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு திக் பேப்பரில் கூட ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ரேஸ்க்கு பாருங்க பென்ரேட்டிங் பவர் இஸ் கிரேட்டர் தென் த ட டாஃபர் ரே ஆல்ஃபா ரைஸ் தே கேன் பென்ரேட் டு ஏ தின் மெட்டல் ஃபாயில் ஸோ இதை ஆல்ஃபா ரைஸை கம்பேர் பண்ணும்போது போது பீட்டா ரைஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது ஒரு தி தின் ஃபாய் மெட்டல் ஃபாயிலை கூட பென்ட்ரேட் பண்ணிவிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுக்கு பாருங்க காமா ரேஸ்க்கு ஹை ஏன்னா அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இல்லையா ஸோ பென்ரைட்டிங் பவர் வந்து அதிகமாக இருக்குது பென்ட்ரைட்டிங் பவர் பார்த்தீங்கன்னா பீட்டா ரேஸை விட அதிகமாக இருக்குது ஒரு திக் மெட்டல் பிளாக்கை கூட அது அது வந்து பென்ட்ரைட் பண்ணி போகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ பாருங்கள் இது வந்து திக் பேப்பர் கூட ஸ்டாப் பண்ணிடும் ஒரு தின் மெட்டல் ஃபாயிலை கூட பென்ட்ரேட் பண்ணும் ஒரு திக் பிளாக்கை கூட பென்ட்ரேட் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க எஃப் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸோ எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து பண்ணும்போது எப்படி நடக்கும் ஃபீல்டு இருக்கும்போது என்ன ஆகும் இந்த ஆல்ஃபா ரேஸ் பீட்டா ரேஸ் காமா ரேஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ டிஃப்ளெக்டட் பை போத் த ஃபீல்ட்ஸ் ஸோ இந்த காமா கா ஆல்ஃபா அல்ஃபா பார்ட்டிகல் ஆல்ஃபா பார்ட்டிகல் பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் டிஃப்லெட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இன் அக்காரன்ஸ் வித் த ஃப் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ஸோ ஃபிமிமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ஒன்று ஒன்று ஒன்றும் இல்லை ஸோ உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் மூணு ஃபிங்கர் எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஃபோர்ஸு இது பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸோ இது பார்த்திங்கன்னா கரண்ட்டு ஸோ இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் பார்த்திங்கன்னா ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூ கு ஏற்ற மாதிரி டிஃப்ளெக்ட் ஆகும் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பீட்டா பார்ட்டிகல் பாருங்க டிஃப்ளெக்டட் பை போத் த ஃபீல்ட்ஸ் பட் த டைரக்ஷன் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் இஸ் ஆப்போசிட் டு ஃபார் ஆல்ஃபாரைஸ் ஸோ இதுக்கும் டிஃப்ளெக்ட் ஆகும் ஆனால் வந்து ஆப்போசிட்டாக நடக்கும் ஸோ இந்த ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கு இந்த டேரெக்ஷனில் போச்சுன்னா பீட்டா பார்ட்டிகல்னா ஆப்போசிட்ல வந்து டிஃப்ளெக்ட் ஆகும் வித் அக்கார்டன்ஸ் வித் த லெஃப்ட் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது காமா பாருங்க நாட் டிஃப்ளெக்டட் பை போத்த ஃபீல்ட்ஸ் ஸோ எலக்ட்ரிக்கோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கோ ரெண்டுத்துக்குமே டிஃப்ளெக்ட் ஆகாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த ஸ்பீடு பார்ப்போம் தேர் ஸ்பீட் ரேஞ்சஸ் ஃப்ரம் ஒன் பை டென் டூ ஒன் பை டொண்ட்டி டைம்ஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட் ஸ்பீட் அது ஸ்பீடு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் லைட்டை விட ஒன் பை டென் டூ ஒன் பை டென் டொ டுவெண்ட்டி டைம்ஸ் வந்து அந்த ஸ்பீட் வந்து ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பீட் ஆஃப் லைட் என்னன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது பீட்டா பாருங்கள் த ஸ்பீட் கேன் கோ அப் டு நைன் பை டென் டென் டைம்ஸ் த ஸ்பீட் டு லைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது காமா ரேஸ் பார்த்தீங்கன்னா தே ட்ராவல் வித் த ஸ்பீட் ஆஃப் லைட் ஸ்பீட் ஆஃப் ஃப்ளைட் டு ட ஸ்பீட் லைட் என்ன இருக்கோ ஸோ அந்த ட ஸ்பீட்லேயும் வந்து இந்த காமாவும் பாஸ் ஆகும் ட்ராவல் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பி ஆல்ஃபா பாருங்க ஒன் பை டென் டூ ஒன் பை டுவெண்ட்டி டைம்ஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட் பீட்டா வந்து தே கேன் த ஸ்பீட் கேன் கோ அப் டு நைன் பை டென் டைம்ஸ் த ஸ்பீட் டு லைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ காமா பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் லைட்லேயே ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ